அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நிஷா கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, சாக்லேட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 125 கிராம் பட்டர், 3 முட்டை, 125 கிராம் சீனி, 125 கிராம் மைதா, ஒரு டார்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். கேக்குக்கு தேவையான பேக்கிங் பவுடர். இப்போ எப்படி எல்லாம் மிஷினில் கலந்து செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மிஷினில் 3 முட்டை, சீனி, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் போட்டு மிஷினில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு சீனி கரையிற வரைக்கும் நல்லா மிஷினில் அடிச்சிக்கலாம். இப்போ எல்லாம் சீனியெலாம் கரைஞ்சதோட மாவையும் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மாவு நல்லா கலந்து சூப்பராக வந்திருக்குது. இதோட சாக்லேட்டையும் உருக்கி இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு சட்டி, அடுப்பில் சட்டி வச்சுட்டு சாக்லேட்டெல்லாம் போட்டு போட்டுட்டு அதோட பட்டரையும் சேர்த்துக்கலாம். பட்டரும் சாக்லேட்டும் நல்லா உருகி வரணும். கருகிடாமல் உருகுணத்தோடு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சாக்லேட்டு நல்லா உருகி வந்துருச்சு. இதை அந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேக் பேனில் வச்சு ஓவனில் வச்சிடலாம். ஓவனில் கேக்கு வைக்கிற பட்டனை திருப்பிட்டு 180 டிகிரி 30 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். கேக்கு வேகலைன்னா எக்ஸ்ட்ரா டைம் வச்சு வேக வைக்கலாம். இப்போ கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா நான் 5 நிமிஷம் வச்சு எடுத்தேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போ சாஃப்டான சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு அடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.